உணவு காய்ஸ் பார்க்க தான வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொல்லணும். போன படத்தில் பீஸ்ட் ஃபஸ்ட் லுக் பிரேக் டவுன் பார்த்துருந்தோம். பீஸ்ட் படத்துடைய ஃபஸ்ட் லுக் பிரேக் டவுன் வந்து பார்த்துருந்தோம். அந்நேற்று 12 மணிக்கு செகண்ட் லுக்கை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அஃபிஷியலாக அவங்களே ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதையும் நம்ம தளபதி தான் ரிலீஸ் பண்ணார். அண்ட் முன்னாடி நம்ம தளபதிக்கு ஒரு விஷஸ் சொல்லிவிட்டு ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் லுக்குக்கும் செகண்ட் லுக்குக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தோம்னா, அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடில் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு கலர்ஃபுல் ஷேடில் இருக்குது. அண்ட் தளபதி செம ஸ்வாக, ஒரு மாசான ஒரு கெட்டப் சூப்பராக இருக்கார். அண்ட் ஃபஸ்ட் லுக்கில் வந்து அவர் வந்து ஒரு பனியன் ஒயிட் கலர் பனியன் போட்டிருந்தார். இதில் ஒயிட் கலர் ஷர்ட் போடுறாரு. ஸோ எல்லாமே ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் பேண்ட் வந்து செகண்ட் லுக்கில் போட்டிருக்காரு. ஃபஸ்ட் லுக்கில் பிளாக் கலர் பேண்ட் வந்து ஃபஸ்ட் லுக்கில் போட்டிருந்தார். ஸோ இது வந்து அவருடைய கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஏன்னா முன்னாடி மாஸ்டர் படத்தில் லோகேஷ் கனகராஜ் வந்து செக்குடு ஷர்ட் வந்து அவர் ஆல்கஹாலிக்காக இருக்கும்போது கொடுத்துருந்தார். அண்டு செக்குடு இல்லாமல் நீட்டான ஷர்ட்ஸ் வந்து அவர் வந்து ஆல்கஹால் விட்டதுக்கப்புறம் கொடுத்துருந்தார். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கேரக்டர் ரெப்ரசன்டேஷன் வந்து இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம், இதில் வந்து நிறையா ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ நம்ம டைட்டில்லேருந்தே போயிடுவோம். டைட்டிலோட அந்த ஃபாண்ட் பீஸ்ட் அப்படிங்கிற ஃபாண்ட் வந்து ஃபுல்லாக ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. அண்டு நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து ஒரு கோல்டு சம்மந்தப்பட்ட படமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஏன் தாட் என்னென்னா இருக்காது, நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து புல்லட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த கலர். ஒரு மிலிட்ரியாக ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கலாம். அண்டு நம்ம தளபதி வந்து கேங்ஸ்டராக இருப்பாரா என்ன ஏஜெண்டா அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து தெரியல எனக்கு. ஸோ அவர் கையில் ஒரு பிஸ்டல் வச்சுருக்காரு, அது பிஸ்டல் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் நம்மளே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஷார்ட் கனில் ஸ்கோப்பு வைக்க முடியுமா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணி எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு வைக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் ஸ்கோப், அதாவது ஸ்கோப்பை வந்து ஷார்ட் கனில் வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து அது வைக்க முடியுமா என்னன்னு தெரில. ஏன்னா நமக்கு இந்த கன்னு அதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் பழக்கம் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, தளபதி நிற்கிறாரு, லெஃப்ட் சைடில் AK-47 கன் ஒன்று வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது வச்சுருக்காங்க. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏகே அந்த 47 அப்படிங்கிறது வந்து தளபதியோட ஏஜ் ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த பர்த்டே அது அவருக்கு வந்து 47 இயர்ஸ் ஏஜ் ஓல்டாகிறாரு. ஸோ AK-47 இவரோட ஏஜ் 47, ரெண்டுமே 47 அப்படிங்கிறதுனால இதை வந்து அங்கே வச்சுருக்கிறான், வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பேக்ரவுண்டில் பார்த்தோம்னா ஒரு ஃபுல்லாக ஒரு ஆர்மி ஹெலிகாப்டர் தாங்க, அது நிச்சயமாக ஆர்மி ஹெலிகாப்டர் தான். ஆர்மி ஹெலிகாப்டர் வந்து தளபதியை தேடி வருதா இல்லை தளபதி கூட வருதா அப்படிங்கிறது வந்து தெரில, அது படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஒரு சூப்பர் ட்ரீட் நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கும் எல்லாத்துக்குமே ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.